மயிலாடுதுறை மாவட்டத்தில் 11ஆம் தேதி கனமழை கொட்டி தீர்த்தது. பயிர்கள் குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்தன. 1,00,000 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கின. பாதித்த பகுதிகளை பார்வையிட்ட முதல்வர் குடும்ப அட்டைகளுக்கு தலா 1,000 ரூபாய் நிவாரணம் அறிவித்தார். அது தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு பொதுச் செயலாளர் பாண்டியன் தலைமையில் விவசாயிகள் ஏக்கருக்கு ₹30,000 இழப்பீடு வழங்க வேண்டும், பயிர் காப்பீட்டுத் தொகையை 100% வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மயிலாடுதுறை RTO அலுவலகம் முன்பு மறியலில் ஈடுபட்டனர். இதனால் மயிலாடுதுறை சென்னை சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததையொட்டி விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பாதிப்பு இருக்கு, அதுல எந்த மாறுபட்ட கருத்து கிடையாது. இதுக்கு மேல ஒரு பாதிப்பை நம்ம சந்திக்கப்படுறது கிடையாது. சட்டத்துல இருக்கிறது மலையளவு தான். காப்பீட்டுக்கான இழப்பீடு நிர்ணயம் பண்றதும் பேரிடர் நிதிய நிர்ணயம் பண்றதுக்கும் வழிகாட்டு நெறிமுறை எது. வேளாண்மை பல்கலைக்கழகத்திலேயே நேரடியா அறிஞர்கள் குழு வந்து பாத்துட்டாங்க. இதுக்கு மேல நீங்க காலம் கிடைத்தாங்க. நீங்க எப்ப நிவாரணம் விடுங்க? எங்களுக்கு அதை பத்தி ஒண்ணு இல்ல. நீங்க இன்னும் வந்து ஜனவரி மாசம் தான் நாங்க கொடுப்போம். குடுங்க.